இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் ஒரு கிலோ முருங்கைக்காய் 400 ரூபாயை எட்டியுள்ளது. மற்ற காய்கறிகளின் விலைகளும் கணிசமாக உயர்ந்துள்ளன. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு நேரடியில் இணைகிறார் நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழியன். ராதிகா வணக்கம். முருங்கைக்காய் விலை 400 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. மற்ற காய்களின் விலையும் கணிசமாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. விலை உயர்வுக்கான காரணம் என்ன? வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? பொதுமக்களும் என்ன சொல்றாங்க? வணக்கம் பிரகாஷ். கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தையில் காய்கறியின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது பருவமழைதான். மேலும் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய அந்த இடங்களிலும் காய்கறியின் வரத்து குறைந்திருப்பதால் இந்த விலை ஏற்றம் இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிக தட்டுப்பாடு நிலவக்கூடிய சூழலில் காய்கறியின் விலை ஏற்றமும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு சந்தேகமான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக முருங்கைக்காய் விலை பொறுத்தவரையில் வட மாநிலங்களிலிருந்து முருங்கைக்காய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வட மாநிலங்களில் வரத்து குறைந்திருப்பதன் காரணமாக முருங்கைக்காய் 1 கிலோ 400 ரூபாய் வரையில் எட்டியிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் 200 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 400 ரூபாய் வரை முருங்கைக்காய் விற்பனை செய்யப்படுகிறது. முருங்கைக்காய் வாங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுமே கூட இதனை ஒரு பெரிய விஷயமாகவும் முருங்கைக்காய் வாங்க வேண்டும் என்பது ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிப்பார்கள். இது தொடர்பாக வியாபாரிகளிடம் கேட்டு பெறலாம். ஐயா வணக்கம். ஐயா, முருங்கைக்காய் விலை வந்து வழக்கத்தை விடவும் அதிகமா உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஐயா, வரத்து கம்மிமா, சரக்கு வரத்து கம்மி, அதனால ஆட்டோமேட்டிக் என்னைக்கு விற்கிறதான் நவம்பர் டிசம்பர்ல இதான் விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா இந்த கட்டத்தான் கொஞ்சம் 100 ஜாஸ்தி இருக்கு. 110 நாள் போச்சுன்னா குறையலாம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டிலயும் முருங்கைக்காய் இருக்கு, காய் இல்லாம எல்லாம் கம்மி, ரொம்ப கம்மியாயி போச்சு. காய் இல்ல, காய் இருந்தா தான் வந்துருமே. ஒன்று திருநெல்வேலி காய் தான் இருக்குது, இந்த மாடு தான், வேறு எந்த காயும் கிடையாது. பாம்பே காய் தான் நல்லா பச்சையாக இருக்கும், நைஸாக இருக்கும். ஆமாம், இப்போ இந்த விலை ஏற்றம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. திருப்பி பழைய விலை எப்போ வரும்? ஜனவரி தான், ஜனவரி 5 ஆகணும். ஜனவரி 5 ஆச்சுன்னா பழைய விலை வந்துடும். அது வரைக்கும் அப்படி தான் இருக்கும், விலை ஏற்றம் தான் இருக்குது. ஏன்னா வேறு காய் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் காய் கிடையாது. பாம்பே நாசிக்கு வந்தால் தான். வட மாநிலங்களிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய இந்த முருங்கைக்காயின் விலை என்பது ஜனவரி 15 தேதிக்கு மேல் ஒரு கணிசமான விலை குறைப்பு என்பது நிகழும் என வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். மற்ற காய்கறிகள் பொறுத்தவரையில் வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய காய்கறிகளின் விலையுமே கூட தற்போது உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக மழையின் காரணமாக, வரத்து குறைந்ததன் காரணமாகவே இந்த விலை ஏற்றம் இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். பிரகாஷ். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைகளில் இருந்து காய்கறிகளின் விலை குறித்தான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதிகா நெடுஞ்செழியன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ்.